सच्चिदानन्दरूपाय हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः वागीशायस्य वदने लक्ष्मीरस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतं यथाविनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि क्षुतृत्रिधातुभिरिमार्नाः शीतोष्णवातवर्षैरितरेतराच्च कामाग्निना अच्युतरुषा च सुदुर्भरेण सम्पश्यतो मन उरुक्रमसीदते मे यावत्पृथक्त्वम् इदम् आत्मनः इन्द्रियार्थमायाबलं भगवतो जन ईश पश्येत् तावत् न संसृतिर असौ प्रतिसङ्क्रमेत व्यर्थापि दुःखनिवह निवहम् வகதி கிரியா அரணா நிஷி நானா யூஷ்மத் பிரசங்க விமுகா நிஷயானி மைத்ரேயர் அஹ் பிபுரருக்கு சொல்லிண்டு வர்றச்சு பிரளய ஜலத்துல ஒரு தாமரப்பூ வந்து அங்க பிரம்மா தன்னுடைய உற்பத்தி காரணத்தை பத்தி யோசிக்கும் பொழுது தியானம் பண்றச்சே அங்க பகவான பாக்குறாரு கொஞ்ச நேரம் பகவான வர்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஹ் பகவான குறிச்சு ஒரு ஸ்தோத்திரம் பண்றாரு ஏன்னா அவருக்கு வந்து சிருஷ்டி பண்ணணும்ங்கிற ஆசை வந்தது அதுல பண்ணும் பொழுது இது திவித்திய பரார்த்தம்ங்கிறதுனால இதுல ஆஹ் ஏற்கனவே பழைய பல கல்பங்கள்ல நடந்த விஷயங்களை மனசுல வச்சுண்டு இன்னும் சிருஷ்டி ஆரம்பிக்காட்டா கூட முன்னாடி நடந்த சிருஷ்டி அதெல்லாம் ஸ்மிருதியில இருக்கு பிரம்மாவுக்கு செத்துருமுக பிரம்மாவுக்கு அத மனசுல வச்சுண்டு இந்த ஜனங்கள் இப்படி கஷ்டப்படுறா இந்த உலகத்துல ஏன்னா சுத்து பசி அஹ் தாகம் வாத பித்த கபம் இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து சரீர உபாதைகளை அனுபவிச்சுண்டு காமம்ங்கிற ஒரு அக்னியில எரியறவாளாக ரொம்ப கஷ்டப்படுறா ஜனங்கள் அது என்னத்தினாலன்னா யாவது பிருத்தம் எது வரையில் வந்து தன்னை காட்டிலும் வேறுபட்டதாக ஜனங்கள் பார்க்கறாளோ அல்லது இந்த மாயையும் மாய மாயினால வரக்கூடிய இந்த உலகத்துல இருக்கும் விஷயங்களை வந்து நீதானு பார்த்தான்னா அது வேற இல்ல இந்த விஷயத்த நான் பர்சியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால அவ வந்து போயிட்டு பகவத் தத்துவத்தை புரிஞ்சுக்காத இருந்துருந்தா மறுபடியும் மறுபடியும் இந்த சம்சாரத்துல வாழ்ண்டுதான் இருக்க போறான் எப்போ இதெல்லாம் வந்து வெறும் மாயை இல்லூஷன் இதனால நமக்கு வந்து எந்த ஒரு எள்ளளவும் சுகம் கிடையாது இதெல்லாம் சிற்றின்பங்கள் பேரின்பத்தை தேடி நம்ம போகணும்னு எப்ப ரியலைஸ் பண்றாளோ அப்பதான் இந்த உலகத்துல மறுபடியும் சம்சாரத்துக்குள்ள வராம இருக்க முடியும் அவளால ரிஷிகள் கூட சம்சாரம் தீங்குறார் ஏன்னா தெய்வாகதம் தெய்வத்தினுடைய ஒரு ஒரு அஹ் இதுனால எஃபெக்ட்னால பல பேர் வந்து நிறைய விஷயங்கள்ல பற்றுதல் இல்லாம இருக்கலாம் ஆனாலும் யுஷ்மத் சங்கம் அந்த பகவானுடைய சிரவண கீர்த்தனாதி ஒரு விஷயம் இல்லைன்னா இங்க வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த ஒரு ஒரு சகுன உபாசனைய பற்றி பக்தியை பற்றி மேல போகணுங்கிறதுக்காக மறுபடியும் அவ வந்து எடுப்பா ஜென்மா எடுப்பா அப்படின்னு சொல்றாருங்க துவம் பாவ யோக பரிபாவித ஹிருத் சரோஜே ஆசே ஸ்ருத ஈக்ஷண பதஹா நாத பும்சாம்

பக்தானாம் தன் நிவத்தி சம்சார சம்சாரம் விலகாமல் இருக்கு மறுபடியும் மறுபடியும் சம்சாரம் வந்துட்டே இருக்கு யாருக்குன்னா பக்தனா இல்லாத ஒருவனுக்கு பக்தி இருந்து பிரச்சனையே இல்லைங்கிறதுக்காக பக்தானாம் தன் நிவத்தி பக்தனாக இருக்கக்கூடியவனுக்கு சம்சாரம் விலகிடுறது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார் பாவ யோக பரிபாவித ஹிருத் சரோஜே துவம் ஆசே ஆஸ்தே சொல்றோம் இல்லையா பவான் ஆஸ்தே அப்படிங்கிறதுக்கு இது வந்து மத்தியம புருஷத்துல இருக்க ஆஸ்தே நீ இருக்கிறாய் சோ பாவ யோக பரிபாவித ஹிருத் பரிபாவித்தோ பாவம்னாலே மனசுல ஒரு மாறுதல் ஒரு இமோஷன் அப்படிங்கிறோம் உத்கிருஷ்டமான ஒரு பாவம்னாலே பக்தி அதனாலதான் இங்க வந்து பாவ பாவயோகங்கிறத வந்து ஸ்ரீதர சுவாமி பக்தி யோகேனங்கிற பாவயோகம் அதாவது பக்தி யோகேன சோதிதே ஹிருத் சரோஜே பரிபாவிதம் அப்படின்னு அந்த ம மனது எனும் ஒரு தாமரை ஹிருதய தாமரை ஆனது பரிபாவிதம் நன்கு அப்படியே ஒரு ஒரு கிளியரா ஆயிருக்கு என்னத்தினால பக்தி யோகத்தினால அதை வந்து நல்லா கிளாரிஃபை பண்ணி வச்சிருக்கோம் அழுக்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பக்தி யோகத்தினால அந்த ஹிருத் சரோஜத்தை வந்து நல்ல கிளியரா பண்ணிருக்கோம் என்ன இப்போ ஜலத்திலேந்து தாமரை வெள்ளை வருதுன்னா அது வெளியில எதுக்கு இருக்குன்னா ஜலத்துல வந்து அந்த பாசி கிஷி அந்த மாதிரி அழுக்கல்லாம் அந்த ஜலத்தோட போயிடுறது இது வந்து ரொம்ப கிளாரிட்டியோட வெளியில நிக்கிறதுங்கிறதுக்காக ஹிருத் சரோஜம் ஆனது பக்தி யோகத்தினால அந்த அந்த அழுக்கல்லாம் போகப்பட்டது எடுத்து எடுத்துட்டோம் அந்த ஹயத்தில இருந்து சோ பாவ யோக பக்தி யோகத்தினால் பரிபாவித நன்கு அலம்பப்பட்ட அல்லது சம்ஸ்காரம் பண்ணப்பட்டதான ஹிருத் சரோஜே ஹிருதய தாமரையில் துவம் ஆசே நீ இருக்கிறாய் நீ எப்படி இருக்கேன்னா ஸ்ருதி துவம்ங்கிறதுக்குதான் இங்க பும்சாம் ஹிருத் சரோஜே துவம் ஆசே துவம்ங்கிறதுக்கு ஸ்ருத ஈக்ஷித பதாகா ஸ்ருத சிரவணேன பந்தா எந்த ஒரு பாதையினால நம்ம வந்து பகவான அடைய முடியும்னா அது வந்து சிரவணத்தினாலதான் ஆரம்பிக்கும் எந்த ஞான மார்க்கம் எடுத்துட்டோம்னா கூட உங்களுக்கு சிரவண மனன மனநிதியாசனம்ங்கிறோம் சிரவணத்தினால ஈக்ஷித பதஹா அல்லது ஸ்ருதம்னாலே உங்களுக்கு வேதம்னு ஒரு அர்த்தம் வேதத்தினால் காண்பிக்கப்பட்ட ஒரு பாதை கோ அதனால நமக்கு வந்து இட் இஸ் த க்ளோசஸ்ட் கேன் ஷோ அஸ் பகவானுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன் நமக்கு தெரியணும்னா வேதத்து மூலியமா தான் தெரியணும் அல்லது வேதாந்தத்து மூலியமா தெரியணும் உபனிஷத்துலதான் பகவானுடைய உண்மையான ஸ்வரூபத்தை பத்தி சொல்லியிருக்கா அதை தாண்டி இதை வந்து இன்னைக்கு எடுத்துட்டோம்னா சுருதங்கிறதுக்குற ஒரு மொபைல் ஸ்டெப்பையும் எடுத்துக்கலாம் எவருடைய மார்க்கமானது எவரை அடைவதற்குண்டான பதகா பந்தாக மார்க்கமானது பார்க்கப்பட்டது எதனால் ஸ்ரவணேன ஸோ ஸ்ருதம் ஸ்ருத ஈக்ஷித பதகா ஸ்ரவணத்தினால யாருடைய மார்க்கமானது பார்க்கப்பட்டதோ அப்பேற்பட்ட நாத துவம் நீ பும்சாம் மனிதர்களினுடைய பக்தி யோகத்தினால பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு அதனால தே ஹே ஒரு பெரிய ஒரு இது உருகாய காயன கீர்த்தின்னு அர்த்தம் பெரும் கீர்த்தியை உடையவர் கீயதே இது அஹ் காயகா சோ எல்லாராலும் பெருசா பாடப்பட்டவரான தாங்கள் சோ ஹே உருகாய தாங்கள் தியா தேயந்தி எந்த எந்த ஒரு ரூபத்தை வைத்து தே உன்னுடைய ரூபத்தை விபாவயந்தி மனதில் பாவிக்கின்றார்களோ அந்தந்த வபுகு பிரணயசே தத்தத் வபு எந்த எந்த உருவத்தை விபாவயந்தி தன் விருப்பம் போல ஜனங்கள் அவ அவ மனசுல பாவிக்கிறார் அதான இங்க சொல்றாரு श्रवणं विना अपि त्वदभक्ताः मनसा यद्यत् तव बपुः रूपं स्वयच्छया ध्यायन्ति श्रवणं इलाद नेर ஒண்ணும் ஒண்ணுமே தெரியாது அந்த மீனவன் கதை சொன்னோம் இல்லையா அது போல ஒண்ணுமே தெரியாது யாரோ ஒருத்தர் சும்மா சொல்றா அதை வச்சுண்டு இல்ல நீ வந்து மீன் ரூபத்துலதான் பகவான் இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் மீன் உருவத்துல மனசுல தீர்மானம் பண்ணிட்டுறான் அந்த உருவத்துல அவர் அப்புறமா காட்சி அளிக்கிறார் சோ எத்தியது சிரவணம் வினா அபி சோ சிரவணம் இல்லாட்டா கூட சிரவணம்ங்கிறது இந்த இடத்துல அந்த டிப்பணியில சொல்ற வேத வேதாந்த விச்சாரம்ங்கிற வேத வே வைதிக விசாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சிரவணமாக கூட இருக்கலாம் சங்கீர்த்தனம் முதலியவைகள் கதா காலக்ஷேபம் கதா காலக்ஷேபத்திலயும் உங்களுக்கு வந்து பகவத்கதையா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மனசுல போட்டுண்டே வந்தோம்னா கூட அதுல ஒரு உருவம் நமக்கு பிடிக்கும் இல்லையோ சில பேருக்கு ஒரு நிருசிம்மா அவதாரம் பிடிக்கும் சில பேருக்கு கிருஷ்ணன் பிடிக்கும் சில பேருக்கு அவதாரம் பிடிக்கும் அந்த ஒரு உருவமாக நம்ம மனசுல பாவிக்கும் பொழுது அது அந்தந்த சத அருவத்தை பிரணயசே சத்துக்கள் நல்லோர்களுக்கு ஒரு அனுகிரகத்தை செய்வதற்காக பிரணயசே எடுத்துக்கொள்கிறாய் அஹ் நீ வந்து உம் அஹ் ஏத்துக்கிற சோ பக்தி யோகத்தினால இருக்க பக்தி யோகத்தினால பரிசுத்தமாக்கப்பட்ட ஹிருதயத்துல நீ வசம் வாசம் பண்ணும் பொழுது அந்த பக்தி யோகத்தினால கேட்டு தியா புத்தியினால மனசுனால இந்த இடத்துல புத்தி வேண்டாம் மனசு எடுத்துப்போம் ஏன்னா அப்பதான் அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது இன்டலெக்சுவலா அனலைஸ் பண்ணி வராம அது வந்து ஒரு ஒரு பாவத்தினால வரக்கூடிய விஷயமா எடுத்துப்போம் அதனாலதான் இங்க ஸ்ரீதர சுவாமி தியாங்கிறத மனசான டிரான்ஸ்லேட் பண்றாரு எத்தியது எதை எந்த மாதிரி ஒரு உருவத்தை தேத்தியது தே உன்னுடைய உருவத்தை தியா மனசினால் விபாவயந்தி பாவிக்கின்றார்களோ தியானம் தியானம் செய்கிறார்களோ தத்தத்வபுகு அந்தந்த உருவங்களை சதாம் அனுகிரகாய பக்தானம் பக்தர்களினுடைய அனுகிரகத்திற்காக பிரணயசே நீ எடுத்துக்கொள்கிறார் துவம் பாவ யோக பரிபாவித ஹிருத் சரோஜே ஆசே ஸ்ருதேக்ஷித பதஹா நனு நாத பும்சாம் எத்யத்திய அருகு உருகாய விபாவயந்தி தத்தத் பப்பு பிரணயசே சதனு அடுத்ததுல பக்தா நாம் ஒரு டிஸ்டிங்ஷன் பண்ற பக்தானாம் சிஷ்காமானாம் து அஹ் ம் அதி சுலபா நரேஷாம் இத்தியாக பக்தர்கள்லயே நிஷ்காமமா யாரு பண்றாளோ அவளுக்கு ரொம்ப சுலபமா நீ கிடைச்சிருவேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுக்கிறார் பக்தர்களுக்கு சுலபம் ஆனா அதுலயுமே பக்தன் வந்து ஒருவன் காமம்ங்கிறத வந்து இந்த இன்டர்மீடியரி காசா வச்சுருப்பா சில பேர் இல்ல நான் பக்தி பண்றேன் ஆனா எனக்கு குடு அப்படிங்கிறோம் பெட்டி நிறைய பூஷணங்களை தாரும அப்படின்னுட்டு இந்த வழக்கு இது பண்றச்சு கேட்போம் அஹ் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஸ்ரீதேவி பொன்மணியேன்னு சொல்றச்சு பெட்டி நிறைய பூஷணங்களை தாரும கொட்டில் நிறைய குதிரை தாரும சந்தான பிச்சையுடன் சௌபாகிய பிச்சையுடன் சந்தான பிச்சை தாருமம்மா மடி பிச்சை தாருமம்மா கட்டு இருப்போம் ஒன்னொன்னா திருவிழக்கிட்டு வரும் ஆமா அதுல வரும் அது அது ஒவ்வொன்னும் காமங்கள் அடுக்கிறோம் ஆனா அம்பால பூஜை பண்றோம் இருக்கு இல்லன்னு சொல்லல ஆனா அதுல காமங்கள் இருக்கு அதை விட வசத்தி நிஷ்காமமா பண்ணக்கூடிய ஒரு பூஜைங்கிறத இந்த டிஸ்டிங்விஷ் பண்ணி இந்த இடத்துல சொல்றேன் தேவர்களுக்கும்

பல ஜனங்களுக்குள் அபகிதகான பிர பிரவிஷ்டகா உள்ள நுழைந்தவராக இருக்கார் சுகருத்து மோஸ்ட் நமக்கு எல்லாமே ஆத்மஸ்து கமாய சர்வம் பிரே பகத்திங்கிறோம் சோ அந்த ஆத்மாவா பகவான் உட்கார்ந்து இருக்காருங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம்னா நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் தானே சோ சுகிருத்து ஏன்னா அந்தராத்மா நம்மளுடைய ஆத்மாக்குள்ள அவர் உட்கார்ந்து இருக்கார் சோ இப்படிப்பட்ட அவர் ஏகா அப்படின்னு புரிஞ்சுண்டான்னா சர்வபூத தயாங்கிறது எல்லாருக்கும் வரும் எல்லாருடைய அந்தராத்மாவாகவும் எல்லோருக்கும் உகந்ததான ஒரு நண்பனாக சுகிருத்து அந்தராத்மா நானாஜனேஷு அவகிதா பல ஜனங்களுக்குள்ள பிரவிஷ்டா உள்ளுக்குள் இருப்பவனாக ஏகா ஒரே ஒருவன் பகவான் எல்லோரிடத்திலும் இருக்கான்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா அப்ப என்ன வரும் நமக்கு மனசுல என்ன சர்வபூத தயாங்கிறது ஏற்பட்டும் அது அசத்துக்களுக்கு வரப்போறதில்லை பக்தனாக இருக்கக்கூடிய ஒருவனுக்குதான் எல்லாரிடத்திலும் அந்த கண்ணனை பார்க்க போறான் மத்தவாழ் இடத்துல பாக்க மாட்டான் எல்லாம் பார்க்க போறது இல்லை இல்லையா நீ வேற நான் வேற நீ எதுக்கு அந்த சுவாமியை கும்பிடுற நான் இந்த சுவாமியை கும்பிடுறோம்னு சண்டை போடுறோம் அந்த இடத்துல எல்லாருடைய மனசுலயும் அந்தராத்மாவாக அந்த பகவான் இருக்கான்னு நம்ம தீர்மானம் பண்ணோம்னா அப்போ சர்வபூத தயாங்கிறது வந்துட போறது இந்த சர்வபூத தயான்னு இது என்னன்னு பார்த்தா பகவான அடைவதற்கு எட்டு புஷ்பங்கள் இருக்கான் பட் அந்த சர்வபூத தயாங்கிறது ஒரு புஷ்பம்னு வந்தது சோ அத உடனே அந்த ஸ்லோகம் பார்த்தேன் அக்னி புராணத்துல இருக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் இது அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரஹா ரெண்டாவது புஷ்பம் வந்து இந்திரிய நிகிரகா சோ முதல்ல வந்து அஹிம்சா கொல்லாமை எல்லா பூதராசிகளுக்கும் ஒரு தயா ஒரு இனம் தெரியாத ஒரு கம்பேஷன் அது வந்துருத்துனாலே அது வந்து மூணாவது ஸ்டெப் அப்போ பொறுமை வந்துடும் சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷதா அது நாலாவது அஞ்சாவது தியான புஷ்பம் அப்புறம் தான் தியானம் தப்பகா எல்லாத்தையும் தபசுன்னு இதெல்லாம் வளர்த்திண்டு அதுக்கப்புறம் தியானம் தபான்னு போய் ஞானம் பாருங்க அடுக்கிற விதமே அழகா போடுறாரு தியான புஷ்பம் தப புஷ்பம் ஞான புஷ்பம் தத்தை சோ தியானம் தபஸ் ஞானம் அதுக்கப்புறம் சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் சத்தியம்ங்கிறது நம்ம பொய் சொல்லாம இருக்கிறது அந்த சத்தியத்தை சொல்லல ஆத்மஸ்வரூபத்தை சொல்றேன் இந்த சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோகோ பிரீத்திகரம் பவேத்து அப்படின்னு அக்னிபுராணத்துல இருக்குது அதுல சர்வபூத தயாங்கிறது ஒரு இனிஷியல் ஸ்டெப்ஸ்லயே வந்துடுறது எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு கம்பேஷன் காமிக்கிறதுங்கிறது அது அசத் லபியா அசத் அசத் அலப்யாங்கிற சாரி அசதாம் அபக்தானாம் அலப்யா பக்தனாக இல்லாமல் இருக்கக்கூடியவனால் பெற முடியாத இருக்கும் ஒரு சர்வபூத தயாங்கிறது இருக்கு அதனால் உங்களுக்கு வந்து அடைய பெறுகிறது அதனாலதான் அதி பிரசீதத்தி பகவான் ஏன்னா பகவான் ஏகா நானாஜனேஷு அவகிதா சுகிருத்து அந்தராத்மாவாக இருக்கிறதுனால யதா எவ்வாறு இந்த இடத்துல எதுங்கிறது யதான் அர்த்தம் எவ்வாறு அஹ் பக்தர்களாக இல்லாமல் இருக்கக்கூடிய அசத் புருஷர்களுக்கு அடைய முடியாத ஒரு சர்வபூத தயையினால் சர்வபூதால் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை அடைகிறாரோ அடைகிறாரோ பகவான் ததா அவ்வாறு உபஜித உபசாரைகி பத்தகாமைகி சுரகணைகி ஹிருதி ஆராதிதா ந அதி பிரீ பிரசீதி இந்த அதிப்பிரசீதத்தைய முதல்ல அந்த நஞ்சு இல்லாத கீழே எடுத்துருனோம் அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் ஃபர்ஸ்ட் லைன்ல எடுத்துக்கணும் சோ ததா அப்பாறு உபச்சித உபசாரைகி பல விதமான உபச்சாரங்கள் சோட எல்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாத்துடன் கூட உபசிதைஹினா ஊர்ஜிதைஹி உபச்சாரைஹி புஷ்ப உபஹாராதிபிஹி உபசிதம் சேர்க்கப்பட்டது ஒரு உபகாரம் இல்லாத பல உபகாரங்கள் அது நீலகண்ட ஜெய்சம்பூல இந்திரன் வந்து எப்படி பகவான் சிவனை வந்து பூஜை பண்றான் அப்படின்னு ஒரு ஒரு படலம் ஒண்ணு எழுதுவார் கத்தியத்துல எங்கிருந்தெல்லாம் வந்து ஜலங்கள் எடுத்துட்டு வந்தான் கங்கையில இருந்தும் தாமர புஷ்பங்கள் சுவர்ண புஷ்பங்கள் அது இதுன்னுட்டு அப்படி அவன் பூஜை பண்றான்னா இந்திரன் பரமேஸ்வரனுக்கு அந்த மாதிரி உபஜித உபசாரைகி பலவிதமான உபசாரங்கள்னால ஏராளமான வஸ்துக்களை கொண்டு உபசாரங்களுடன் பத்த காமேகி ஆனா மனசுல என்ன காமம் இருக்கு அசுரன் கொல்லணும் அவன் வந்து என்ன அட்டாக் பண்ணக்கூடாது என் பதவி எனக்கு வந்து அப்படியே சுஸ்திரமா இருக்கணும் இந்திரன் மனசுல அத்தனை காமங்களுடன் தேவ கணங்களினால் ஹிருதி ஹிருதயத்தில் ந அதிப்பிரசீதத்தை அவ்வாறு சந்தோஷம் அடைவதில்லை ஏன்னா இதுதான் மெயின் ப்ராப்ளம் இங்க பத்த காமேகி நிஷ்காமமான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அஹ் பகவான் அங்க பிரதிபலிப்பான் ரொம்ப ஈஸி அவனை அடையறதுங்கிறது தோ காமம்ங்கிறது ஒரு இன்டெர்மீடியரி இதுவா இருக்கலாம் உங்களுக்கு ஆனா பைனல் நமக்கு வந்து இந்த பகவான் தான் நமக்கு மனசுல இருக்கணும் அதுக்கா சொல்றீங்க நாதி பிரசீததி ததா உபஜித உபசாரைகி ஆராதிதா ஆராதனை செய்யப்பட்டவரை

அதோ விவித பும்சோ விவிர்வரா எந்த இடத்துல எந்த பகவானிடத்தில் இடத்தில் எத்தி தர்ம கொடுக்கப்பட்ட தர்மமானது அதாவது அர்ப்பணம் செய்யப்பட்ட தர்மமானது கர்ஹிச்சி ஒரு பொழுதும் ந நிறைய விலகுவதில்லை அது அது வந்து விலகாமல் இருக்கு அந்த தர்மம் நம்ம பண்ணிட்டோம்னா அது அங்கேயே இருக்கும் பகவத் பகவதிலேயே இருக்க போறது அவன் நமக்கு அனுகிரகம் பண்ண போறான் அதனால அற்பிதக தர்மஹா எத்திரங்கும் பொழுது எஸ்மின் பகவதி பகவதி எந்த ஒரு பகவானிடத்துல நம்ம தர்மத்தை என்ன தர்மம் பண்ணாலும் அதை நம்ம அவனிடத்துல ஒரு ஆராதனமாக நம்ம பண்ணோமே எனில் அது கருகிச்சது ஒரு பொழுதும் விலகாமல் இருக்கும் அதுக்கு இங்க சொல்ற எதகா ச சகாமானாம் காமத்துடன் கூடினவர்களுக்கு உங்களுக்கு சந்தோஷப்பட மாட்டீர்கள் காமத்தோட ஒரு ஒரு டிசையரோட அவ வந்து பண்ணணும்னு இஷ்டத்தோட பண்ணணும்னு பண்ணான்னா இஷ்டம்னா பிடிப்புங்கிறது இல்லை ஒரு பலன் பலனை எதிர்பார்த்து பண்ணுகிறவர்களை பார்த்து உங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடையாது அதாவது அதாவதுமோ எஜயத ஸ்வர்கம் அடைய வேண்டும் சொர்க்கத்தை காமமாக வைத்துக் கொண்டு இந்த ஒரு கிரியையை நான் பண்றேன் அப்படின்னு காம பிராப்தி இஸ் நாட் தி அல்டிமேட் ரிசல்ட் ஆஃப் எனி ஆக்ஷன் உத்தமம் பலம் ந பவதி அதுல உத்தமம் பலம் என்ன கிட்டு தொனம் ஏவ அதான் இந்த மந்திரங்கள்லாம் நம்ம வந்து பண்ணும் பொழுது தியானம் பண்ணும் பொழுது பகவதர்ப்பணமாக பண்ணும் பொழுது நமக்கு பல சித்திகள் வந்து நடுவுல வந்து அடையும் அதெல்லாம் நம்ம வேணும்னு நம்ம அடையாது தானே வந்து நமக்கு சேரும் அந்த சித்திகள்லாம் ஆனா அந்த சித்திகள்னால நம்ம வந்து டைவர்ட் ஆயிட்டோம்னா கோலை உற்றுவோம் பகவானுங்கிற ஒரு கோலை விட்டுடுவோம் இதுல வந்து நுழைஞ்சிருவோம் அப்புறம் அப்போ தப்போ பலம்புங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் அதனாலதான் விஸ்வாமித்திரர் திருப்பி திருப்பி போய் தபஸ் பண்ண வேண்டியிருந்தது அவர் அந்த தன்னுடைய அந்த ஒரு பவர் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சார் அவருக்கு டிசையருங்கிறது இருந்தது சரி தனக்கு ஒரு ஒரு ஆசைப்பட்டு காட்டா கூட அவனுக்கு திரிசங்குவுக்கு பண்ணணும் என வசிஷ்டரை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் அவருக்கு மைண்ட்ல இருந்துட்டுதானே இருந்தது சோ அதனால தன்னுடைய தபஸ் அவர் வந்து செலவழிச்சார் அந்த இடத்துல சோ துவீனம் ஏவ உத்தமம் பலம் பகவான சந்தோஷப்படுத்துறதுங்கிறது தான் அந்த இடத்துல வந்து உத்தம பலமா இருக்கும் எவ்வொரு காரியத்துக்கும் காம சம்யோகஸ்து அவாந்தர பலேன பிரரோச்சனார்த்தம் அப்போ எல்லாம் இப்போ இதுல எல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலையும் எடுத்து பாருங்க விஷ்ணு நாமமா இருக்கட்டும் காமான் காமி பிரஜார்த்தி ஆப்மயாத் பிரஜாகான் இருக்கு பலஸ்துதி இருக்கும் இல்லையோ அந்த பலஸ்தூதியில இந்த உங்களுக்கு இது வேணும்னா அது கிடைக்க போறது இந்த காமம் இருந்ததுன்னா அந்த காமம் அடைய போறது அப்படின்னு ஏன் ஒவ்வொரு ஸ்துத்திலையும் சொல்லணும் இதெல்லாம் பகவதர்ப்பணமா அப்படின்னு சொன்னோம்னா பொறுமை ஈஸியர் ஏன் இந்த காமங்களை சொல்லணும் அப்படின்னா மனுஷியனுடைய ஒரு ஒரு நேச்சர் நம்ம என்ன பண்றது அததானே பார்த்து பலம்புறாரு பிரம்மா அது பிரவச்சன அர்த்தம் இந்த இத வந்து ஒரு ஒரு இட்ஸ் லைக் டாங்ளிங் ராபிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தட் அத காமிச்சு இதுக்காவது நீ வந்து இந்த பகவான வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஒரு மைண்ட்ல வராதா அப்படிங்கறதுக்காக அந்த ஒரு காமத்தை சொல்றாளாம் காம சம்யோகா அந்த டிசையருங்கறத வந்து அதோட சேர்த்து சொல்றதுங்கிறது எதுக்குன்னா அவாந்தர பலேன்னு இட் இஸ் செகண்டரி ரிசல்ட் நமக்கு அவாந்தர பலம்னா இன்டர்மீடியரி ரிசல்ட் இன்டர்மீடியரி ரிசல்ட்னு ஒரு ஒரு பிரரோச்சனார்த்தம் பிரேரணை செய்வதற்காக கொடுத்திருக்கே தவிர

ரொம்ப உமான ஒரு பலம்னு கிரியினுடையிட்டம்னா அது பும்சாம் ஆகையினால மனுஷியர்களுக்கு விவித கர்மபி அத்வராத்தியை தானே உகிர தபசா விரதர்யா சவ பகவனம் ஏவ சத்ய ஓ எல்லா ஜனங்களுக்கும் ஆகையினால் ஜனங்களுக்கு ஏன் முன்னின முந்தின ஸ்லோகத்துல வந்து கா பத்த காமேகி சுரகணைகி நான் அதிப்பிரசீதின்னு காமத்தோட தேவர்கள் பண்ணா கூட அவளை பார்த்து உங்களுக்கு வந்து சந்தோஷம் வரதில்லைங்கிற காரணத்தினால அத்தா பும்சாம் மனுஷியர்களுக்கு பலவிதமான கர்மாக்கள் விதிச்சிருக்கு விவித கர்மபிகி அந்த பலவிதமான கர்மாக்கள் என்னது அத்வராத்யகி யாகம் முதலியவைகள் தானேன தானம் செய்வது உக்ர தபசா உக்ரமான தபச செய்யேட்டு உட்கார்றது விரத சரியையா சந்திராயனாதி விரதங்கள் இருக்கு அந்த விரதத்தினுடைய ஒரு சரியா செயல் கிரியை அதை செய்வதனாலும் விவித கர்மபிகி இந்த மாதிரி பலவிதமான கர்மாக்கள் அதனால் பகவதா தவ ஆரா இந்த கர்மாவை வரும் புண்ணியத்தினால நான் நாளைக்கு வந்து பெரிய மாளிகையில இருக்க போறேங்கிற பலன் வந்து இஸ் நாட் தி அல்டிமேட் பலன் பகவதா தவ ஆராதனம் ஏவ அப்படிங்கிறார் உன்னுடைய ஒரு ஆராதனம்ங்கிறது தான் இருக்கணும் இல்லையா அடுத்ததுல கோட் பண்றாருக்கேன் இவரே ஸ்ரீதர சுவாமியே அது போது பாப்போம் இருக்கும் பொழுது சத்கிரியார்த்தா ஆகையினால் அர்ப்பித கருஹிச்சி ஒரு பொழுதும் கதாச்சி அப்படி நிரியத்தே ந நஷ்யதி ஏன்னா காமார்த்தஸ்து தர்ம காமம் தத்வா நஷ்யதி இத்தியா காமார்த்தமா நம்ம பண்றோம்னா ஒரு தர்மம் அந்த தர்மம் என்ன பண்ணோம் எதுக்காக நம்ம பண்றோமோ அதை கொடுத்துட்டு அது முடிஞ்சிட போறது அதுக்கு மேல நம்ம பலனை கொடுத்து நமக்கு வேற விஷயம் கொடுக்கும்னு நினைக்க கூடாது சத்புத்தி நமக்கு கொடுக்கலாம் ஆனா அந்த சத்புத்திய நம்ம வந்து புரிஞ்சுண்டு நம்ம மறுபடியும் மறுபடியும் அந்த சத் விஷயத்துல குடிச்சு இழுக்கணும் இழுக்கும் பொழுது பகவதர்ப்பணமா பண்ணோம்னா பக்தி வந்து ஞானம் வந்து நமக்கு மோட்சம் வரப்போறது ஆனா காம விஷயக்கமாக பண்ணோம்னா காமத்தை கொடுக்கும் பெட்டி நிறைய பூஷணங்களை கொடுத்து விட்டு போயிடுவோம் அவ்வளவுதான் அதனாலதான் இந்த விளக்கு பூஜையில கடைசியில சொல்றச்சு எல்லாம் தந்தும் யான் பக்கத்தில் நெல்லும் அம்மான்னு கொட்டுருவோம் அவ்வளவு எங்கேயாவது போயிடாத நீ கொடுத்துட்டு நீ மாட்டு போயிட்டேன்னா எல்லாம் தந்தேன் யான் பக்கத்தில் நெல்லும் அம்மான் தான் பக்கத்துல வந்து நின்னுடு நீ எப்பொழுதுமே பகவதித்தியம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறது ஹம் காமம்ங்கிறது அவந்தர பலம் पुंसा अतः विविध विवधकर्मधराद्य दान तपसा व्रतचर्य आराधनम भगवत तव सत्क्रिया धर्मो अर्थ कर्चित ह्रिय नश्वत्व निपीतभेदा नम परस्म विश्वद्भवस्तुति स्थितलु निमितली रासा ते नम ईदम चक्रम ईश्वराय ஆஹ் இப்ப வந்து நமஸ்கார பூர்வகமாக ஆரம்பிக்கிறார் பிரம்மா ஆகையினால என்னது காமம் இல்லாமல் பகவதர்ப்பணமாக செய்வதுங்கிறது என்ன ஒரு பலன் உண்டோ அதனாலதான் சம்சாரத்துக்கு திருப்பி திருப்பி வரமாட்டோம் அதனாலதான் கஷ்டத்தை அனுபவிக்கிறான் இந்த காமத்து பின்னாடி போறதுனால தான் சோ பகவத ஆராதனம்ங்கிற ஒரு ஒரு மைண்ட்ல வச்சுண்டு எல்லாத்தையுமே நம்ம பண்ணோம்னா நமக்கு சௌரியமா போயிடுறது அப்படின்னு சொல்லி முன்னாடி சொன்னப்புறம் அத்தகா துவாமேவயம் நதாக ஆகையினால ஒன்னம் பண்ணணும் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் சஸ்வத் ஸ்வரூப மகசா திஷனாய பரஸ்மை நமஹா பரஸ்மை நமஹா பரம்பொருளான அவருக்கு நமஸ்காரம் அந்த பரம்பொருள் என்ன போத திஷனாய போத ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் போதா ஏவ திஷனா வித்யாசக்திஹி எஸ்ய அல்லது போதகா ஏவ திஷணம் ஆசிரயா ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அல்லது போதகா அப்படிங்கிறது தான் ஒரு வித்யாசக்தி அவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஞானம் அப்படிங்கிற ஒரு சக்தி போத ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அல்லது ஞானத்துல ஆசிரயிச்சு இருக்கக்கூடியவராக சொல்லலாம் சோ போத திஷனாய பரஸ்மை நமஹா அடுத்தது நிபீத போத் பேத மோகாய எப்போ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஞானஸ்வரூபம்னு நிரஸ்த பேத பிரமாய நிபீதம்னா எல்லாம் அழியப்பட்டதுன்னு அர்த்தம் இட்ஸ் கம்ப்ளீட்லி கான் பேதம்ங்கிற ஒரு மோகம் ஒரு கன்ஃபியூஷன் ரெண்டல்ல ஒன்று அப்படிங்கிற ஒரு ஒரு புத்தி வரணும் பேதம்னா என்ன இது இவரை காட்டிலும் வேறு ஒருவர் இருக்கிறார் இது வேற அது வேற அப்படின்னு நம்ம அந்த ஒரு மோகம் இல்லையோ இந்த ஈஸ்வரன் வேற அந்த ஈஸ்வரன் இவன் தான் வசத்தி அல்லது இந்த விஷயங்கள் வசத்தி அப்படின்னு நம்ம வந்து ஒரு பேத புத்தியோட இருந்தோம்னா தென் தெர் இஸ் ஒன்லி கன்ஃபியூஷன் சோ அந்த பேதம்ங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கே மோகம் டெல்யூஷன் அது நிபீதம் நிரஸ்தம் அது அற்றவராக இருக்காரு அப்படின்னா மாயையினுடைய ஒரு நெசலித்தியத்தை மாயினால அவர் கூட ஒரு பூசப்படாதவராக இருக்கார் தொடயா ஆமா தானே இருக்குங்க பிபதி பிபதியில இருந்து வர்றது பீதம் நிபீதம் நிபீதம்னா பற்றப்படாதவரா இல்ல நிரஸ்தம்னு அர்த்தம் அகற்றப்பட்டது குடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் பிதம் லிட்ரி மீனிங் ஆனா இந்த இடத்துல வந்து பேதம்ங்கிற மோகமானது விளக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கணும் இட் இஸ் ரிமூவ் ரிமூவ் அர்த்தம் ஆஹ் சோ என்ன நிஷேஷேன பிதம்னு அர்த்தம் கம்ப்ளீட்லி ரிமூவ்னு அர்த்தம் ஓகே ஓகே நிபீத கம்ப்ளீட்டா இருக்கிறதுனால ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரம்பொருளுக்கு நமஸ்காரம் ஏன்னா சஸ்வத்து ஸ்வரூப மகசாயேவ நிபீத பேத மோகாய எப்படி அவரால் அந்த பேதம்ங்கிற ஒரு கன்ஃபியூஷனை வந்து விளக்க முடியறது அவர்கிட்ட இருந்துன்னா அவருடைய ஸ்வரூப மகிமை அதனால் சோ சஸ்வத்து எப்பொழுதுமே ஸ்வரூப மகசா தன்னுடைய சித்வரூபத்தினால மககான அஹ் பிரகாசம்னு அர்த்தம் சோ ஸ்வரூபத்தினுடைய பிரகாசத்தினால் மகசா ஏவ சோ சஸ்வத்து எப்பொழுதும் தன்னுடைய ஸ்வரூபத்தின் மகிமையினால் நிதித மோகாய பேத மோகங்களை வளக்கியவராக போததிஷனாய போதம் ஞானம் எனும் ஒரு ஆசிரியத்தை வைத்துக் கொண்டிருக்கும் பரஸ்மை பரம்பொருளிற்கு நமஸ்காரம் அடுத்தது விஸ்வ உத்தீலா ராசாய தே ஈஸ்வராய இதம் நம சக்கரமா இந்த நமஸ்காரத்தை சக்ரம செய்கிறோம் குருதேல வந்து சக்கரமா வருது இதுல லிட்ல காரத்துல வருது உனக்கு இந்த ஒரு நமஸ்காரத்தை இதம் நமகா சக்கரம செய்கிறோம் யாருக்கு தே ஈஸ்வராய ஈஸ்வரஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம் செய்கிறோம் அதுக்கு என்ன பரஸ்மைன்னு சொல்லும் பொழுது ஹேத்துவ இங்க சொல்லிட்டு வர இங்க மேல வந்து பரஸ்மைனு சொன்னதுனால பரம்பொருளாக இருக்காருன்னா இப்ப விஸ்வத்தை சிருஷ்டி பண்ணும் பொழுது பிரம்மஸ்வரூபமாக இருக்கார் உத்பவம் ஸ்திதிங்கிறச்சே விஷ்ணு ஸ்வரூபமாக இருக்கார் லயம் பொழுது ருத்ரஸ்வரூபமாக இருக்காருங்கிச்சு அதெல்லாம் நிமித்தம் அதாவது மாயா மாயையினுடைய லீலை அந்த லீலை தான் அவருக்கு கிரீடா ராசகா அந்த நிமித்தம் இதுக்கெல்லாம் விஸ்வத்தினுடைய உலகத்தினுடைய உத்பவ ஸ்திதி லயேஷு பிறப்பு இருப்பு இறப்பு அதாவது மறைதல் இது மூன்றுத்திற்குமே திற்குமே நிமித்த பூதமாக இருக்கக்கூடிய மாயா அப்படிங்கிற ஒரு லீலா இருக்கே பகவானுடைய லீலை தானே மாயாங்கிறது அந்த லீலையே விளையாடணும்னு ஆசைப்படுறார் அப்பேற்பட்ட ஈஸ்வராய ஏன்னா மாயைங்கிறத எடுத்துண்ட உடனே அவருக்கு ஈஸ்வரகான்னு பேரு பரம்பருளா இருக்கிறவர் பரஹா அதுக்கப்புறம் மாயா சகிதகா சேர்த்து அந்த மாயையோட விளையாடணும்னு அவர் தீர்மானம் பண்றார் எப்பொழுது விஸ்வ உலகத்தினுடைய உத்பவே பிறப்பில் ஸ்திதி ஸ்திதௌ அத வந்து நிலைநாட்டி பரிபாலனம் செய்யும் பொழுதும் லயேஷு லயம் அதை சம்ஹாரம் செய்யும் தொழிலிலும் அவர் வந்து அந்த நிமித்த காரணமாக இருக்கும் மாயை அப்படிங்கிற அவருடைய லீலை இருக்கு அந்த லீலாவ விளையாடுற அந்த இந்த டயத்துல சோ விஸ்வ சமயே சமையே விஸ்வஸ்தௌ சமையே ஸ்திதி சமையேச்ச விஸ்வசிய லயசமயேச்ச சஹா மாயாஸ்வரூபம் திருத்வா மாயாங்கிற தன்னுடைய லீலையை எடுத்துக்கொண்டு ராசகா ராசக்கிரீட விளையாடுறார் அவர் அதனால்தான் வந்து பின்னாடி அந்த ராசக்கிரீட நடக்கும் பொழுது ராச ராசபிரஞ்சாத்தியாயில வந்து அத ஜீவன் முக்தி படலம்ங்கிறது அதனாலதான் சொல்ற பெரியவா வந்து அந்த ராசபஞ்சாத்தியாய வந்து படிச்சிருக்கார் என்னத்தின் இந்த ராசகாங்கிற வேர்டை யூஸ் பண்றதே அந்த மாயையோட அவர் செய்யும் விளையாட்ட வந்து அத சொல்றது அது குறிக்கிறது அதனால அந்த ராசபஞ்சாத்தியாயி ரொம்ப வசதியான ஒரு செக்ஷன் பாகவதத்துல நிமித்த லீலா ராசாய நிமித்த நிமித்தம்ங்கிறது விஸ்வ உத்பவாதி நிமித்தம் யா மாயா அந்த தஸ்யாகா லீலா அந்த மாயையினுடைய விலாசம் அந்த விலாசத்துடன் ராசக கிரீடா எஸ்ய அதனுடன் ஒரு விளையாட்டை வைத்துக் கொண்டிருக்கும் ஈஸ்வராய தே உனக்கு நமஹா இந்த இந்த நமஸ்காரத்தை நமனம் சக்கரம நாங்கள் செய்கிறோம் தன்னை தன்னைதான் அட்ரஸ் பண்ணிக்கிறார் அவர் ராயல் வி மாதிரி நாங்க நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு சஸ்வத் ஸ்வரூப மகசைவ நிபீத பேத மோகாய போத திஷனாய நமபரஸ் விஸ்வோத்பவ ஸ்திதி நிமித்த லீலா ராசாய தே நம ஈஸ்வராய மறுபடியும் மறுபடியும் நமக்கு வந்து இந்த ஐடியாவை சொல்றதே எத்தனை தரம் சொன்னா நமக்கு ரீஎன்போர்ஸ் ஆகும் இது மைண்ட்ல ஏன்னா அது வந்து பழகிடணும் இல்ல ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இதை தாண்டி வெளியில வெளி உலகத்தோட நம்ம வந்து ஒரு ஒரு இன்டராக்ஷன் வச்சுக்கும் பொழுது அப்ப கூட இந்த தாட் நமக்கு வரணும் அதனாலதான் இத மறுபடியும் மறுபடியும் அதை வந்து மைண்ட்ல நமக்கு ரீஎன்போர்ஸ் பண்றாரு ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலையும் எஸ்ய அவதார குண கர்ம விடம்பனானி நாமி ஏ அசு இகமேபி விவசா கிருணந்தி தே நைக ஜன்மசமலம் சகசை வகித்வா சம்யாந்தி அபாவிரதம் அபாவிரதம் ரிதம் தம் அஜம் பிரபத்திய இது ரொம்ப நிறைய பேர் ஆஃப்ட் கோட்டட் ஸ்லோகம் இது நாமகிரகண மாத்திரத்தகா இதுக்கு அவதாரிக்க எப்படி போடுறாருன்னா பிரதத்துவேன ஐஸ்வர்யம் வியஞ்சயன்னு நமஸ்கரோதி நாமகிரகணத்தினாலேயே நமக்கு வந்து கைவல்ய பிரதா கைவல்யம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர்ங்கிறதுனால பகவான் அந்த ஐஸ்வர்யத்தை வந்து தெரிவிக்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு சோ எஸ்ய யாருடைய அவதார குண கர்ம விடம்பனானி அவதாரம் அதுல இருக்கக்கூடிய குணங்கள் அதுக்கப்புறம் கர்மா செயல்கள் இந்த இதனால் இதெல்லாம் வந்து ஒரு விடம்பனம் ஒரு விளையாட்டு சோ அவதார விடம்பனானி அப்படிங்கிறது அவதாராதீனாம் விடம்பனம் அனுகரணம் அஸ்தி ஏஷு அனுகரணம்ங்கிறது அவதாரம் எடுத்தாருங்கிறது இல்ல அவதாரம்ங்கிற ஒரு இமிடேஷனை பண்ணிருக்க நிஜமாவே பிறப்பு நிஜமாவே ஒரு இது அப்படி இருந்தா ஜென்மாவினால ஒட்டப்போ ஒட்டிடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது அதனால இங்க விடம்பனம்ங்கிற வேர்டையே அனுகரணம்னு எடுத்துக்கிறேன் அவதாரம்ங்கிற ஒரு ஒரு ரோல் அவ்வளவுதான் பகவானுக்கு அது இட் இஸ் ஒன்லி ரோல் அந்த ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே ஆயிரத்து ரோல் அவருக்கு பகவானுக்கு அதனால அவதார விடம்பனம்ங்கும் பொழுது அவதார விடம்பனானி தேவகி நந்தனஹா இத்தியாதீனி சோ தாசரதி தேவகி நந்தனஹா இந்த மாதிரி அவதாரம் ஒரு ஒரு வேஷத்தை எடுத்துட்டு அவன் நடிக்கிறான் அதுக்கப்புறம் குண விடம்பனானி சர்வஜகா பக்த வச்சலகா இத்தியாதினி எல்லாம் தெரியும் பக்தனுக்கு ஆசையா இருக்கான் இதெல்லாமோ ஒரு ரோலுங்கிற இதெல்லாமோ ஒரு ஒரு விளையாட்டாக ஏன்னா அதனால ஈர்க்கப்பட்டுதானே பக்தன் அங்க போய் நிக்கிறான் அடுத்தது கர்ம விடம்பராணி கோவர்தன உத்தரணா கம்ச அராதிகி இத்தியாதினி கம்சனுக்கு எதிரியாக நின்று அவனோட சண்டை போடுறது கோவர்தனத்தை தூக்கி உலகத்தையே பரிபாலிக்கிறது இந்த மாடு மாடுகள் எல்லாம் வந்து அந்த விஷ ஜலத்தை குடிக்கிறச்சே காளிங்க மர்தனம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவருடைய விளையாட்டுக்கள் எஸ்ய அவதார குண கர்ம விடம்பனானி நாமானி இந்த நாமாக்களை அஷ்டோத்திரத்துல வரதும் இல்லையோ அஷ்டோத்திரத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாமாவும் பகவானுடைய ஒவ்வொரு கதையை சொல்லும்படியாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும்படியாக இருக்கும் அல்லது அவனுடைய செயலை சொல்லும்படியாக இருக்கும் இனி அஷ்டோத்திரம் எடுத்தோம்னா இது எடுத்துட்டோம்னா இல்ல சஹஸ்ரநாமம் எடுங்கோ ஒவ்வொரு சஹசிரநாமத்தையும் எதிர்ப்பு பகவானுடைய அவதாரத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் அல்லது அவனுடைய குணத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் இல்ல கர்மாவை தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் அதனால அவனுக்கு ஒரு அவதாரம் ஒரு கர்மா ஒரு குணம்ங்கிறது கிடையாது இதெல்லாம் விடம்பனா ஒரு அனுகரணம் இட் இஸ் குவாலிட்டி ஆக்சன் இட் இஸ் அவதாரம் அப்படிதான் சோ அந்த அவதார குண கர்ம விடம்பனானி இவைகளை கொண்ட நாமானி நாமாக்களை அசுவிகமே போற நிலைமையில கூட விவசாகா விவசாக தன் வசப்படாமல் இருக்கக்கூடிய ஜனங்கள் எவர்கள் கிருணந்தி கூறுகின்றார்களோ அந்த சமயத்துல கூட அதை சொல்லணும்னா அதாவது அதாவது தகச்சிந்தி விந்தீதி மாம் தர்ஜய்ச சுப்பிரமணிய புஜங்கத்துல அஹ் எவனோட தூதர்கள் எல்லாம் வந்து நிக்கிறா இவனை எரிப்போமா கொல்லுவோமா அடிப்போமான்னு பேசின் இருக்கிறச்சே பிரபு நீ வந்து அந்த மயூராதிரூடம் சமாரோகமா தித்துவம் பயப்படாதேன்னு சொல்லிட்டு நீ அந்த மயில் மேல நின்னுட்டு வந்து நிக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறாரு என் கண் முன்னாடி நிக்கணும் அந்த அந்த சமயத்துல கூட அசு விகமே அபி உயிர் போற மேல கூட தன் வசம் இல்லாமல் இருக்கும் நிலைமையில் கூட ஏன்னா அந்த அந்த உயிர் சமயத்துல வந்து யூ ஆர் உங்களுக்கு வந்து தேர் எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது கூட எஸ்ய எந்த பகவானுடைய அவதார குண கர்ம விடம்பனானி நாமானி கிரணந்தி அந்த நாமாக்களை சொல்கிறார்களோ அதை மாத்திரம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு தேர்களுக்கு சமலம் சகசை வகித்வா இத நினைச்சுட்டுதான் பல பேர் வந்து குழந்தைகளுக்கு வந்து பகவானுடைய பெயரை வைக்கிறது ரொம்ப நம்ம ஆசை வைக்கிறோம் குழந்தை மேல இல்லையா அந்த கடைசி நிமிஷத்துல கூட அந்த குழந்தையோட பெயரை பொழுது பகவானுடைய ஒரு பெயர் வராதாங்கிறதுக்காக அந்த அந்த ஒரு ஒரு சம்ஸ்காரம் அடுத்த ஜென்மத்துல தொடரும் இல்லையோ அதுக்காக அது பண்றது அஹ் குழந்தைகளுக்கு வந்து அந்த பகவத் பெயரை வைக்கிறதுங்கிறது நைக ஜென்ம சமலம் பல ஜென்மாக்கள் ஏக ஜென்மா ஒரு ஜென்மா நைகன பல ஜென்மாக்கள் நைக ஜென்ம சமலம் பாபம் பல ஜென்மாக்களில் செய்யப்பட்ட பாபமானது அபாவ்ருதம் உடனே நிரஸ்த ஆவரணம் அந்த ஆவரணம் சகசைவ ஹித்வா சாரி பல ஜென்மாக்களினுடைய சமலம் பாப்பங்களை உடனேயே விலக்கி விட்டு என பகவானுடைய அவதாரம் குணம் கர்மானு நினைச்சுண்டு அந்த பகவத் சம்பந்தம் என் பிள்ளையோட நம்ம சொன்னோம்னா சரிப்பட்டு வராது பகவானுடைய பெயர் அது பகவானுடைய ஒரு செயல் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம பெயரை சொல்லும் பொழுது அந்த மொமெண்ட்ல அந்த ஜென்மாக்களினுடைய பாப்பம் போயிடுறது சகசா ஹித்வா அதை விளக்கி அதை ஒழிச்சு நாச அர்த்தம் ஹித்வான அதை ஒழிச்சுட்டு அபாவிரம் இது ஆவரணம் இல்லாமல் இருக்கக்கூடிய அபாவிரம் ஆவரணம் இல்லாமல் மாயங்கிற ஒரு ஆவரணம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரித்தம் பிரம்மஸ்வரூபமான அஜம் பிறப்பற்றவரான அந்த பரம்பொருளை சம்யாந்தி எவர்கள் அடைகின்றார்களோ தம் அஜம் அகம் பிரபத்தியே அப்படி அண்மை ஆஹ் அபாபிருதம் ஆவரணமே இல்லாமல் மாயா சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிதம் சத்தியமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை சம்யாந்தி பிராப்தனவந்தி அடைகின்றார்களோ தம் அஜம் அந்த அஜன் பிறப்பற்றவனான உன்னை பிரபத்தியே நான் பிரபத்தி செய்கிறேன் எஸ்யாவதார குண கர்ம விடம்பனானி நாமானி ஏ கிரணந்தி தே நைக ஜன்ம சமலம் சகசை வகித்துவா சம்யாந்தி அபாபிருத்தம் ரிதம் அது வரைக்கும் அந்த ஜனங்களை பத்தி சொல்றது பகவானுடைய ஒரு அஹ் சொல்லி யாரெல்லாம் வந்து பாபங்களை போக்கி பிரம்மஸ்வரூபத்தை அடைகின்றார்களோ அந்த பிரம்மஸ்வரூபம்னு தம் அஜம் பிரபத்தியே